கைஸ், வெல்கம் டு ஏஜே சிஸ்டர்ஸ் வ்ளாக். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் நம்ம பெரியம்மா வீட்டில் தான் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மதுரைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தர்காவுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். யார் யார் போகிறோன்னா, ஜெமி மாமனார் வீட்டோட தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். திருப்பத்தூர் தாண்டி கீழே வளது அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம், லேட்டாக தான் வந்திருக்கோம். எனக்கு மலை ஏறி போகணுமா மேலே? வாங்க மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். வாங்க ஆமாம் கைஸ், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் இப்போ தான் கந்தி கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் தான் வந்து என்ன சொல்கிறது, இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாப்பிட்டு நம்மளும் வீட்டிலேருந்து சமைச்சு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். தர்கா வந்து மேலதான் இருக்கு, ஏன்னா நம்ம இது மேலே ஏறுக்குறோம். அதனால மேல ஏறிட்டு போயிட்டு தர்கா போய் பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அம்மா வராங்க, அம்மா கொஞ்சம் ஸ்லோவா தான் வர பாருங்க. இதே மாதிரி ஒரு தர்கா இருக்கும், பிரான் மலைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அங்கதான் வந்து எனக்கு எல்லாம் கந்திரி கொடுத்தாங்க. எப்படி சொல்றது, சின்ன பிள்ளையா இருக்கப்ப வந்து எனக்கு வந்து அம்மா வந்து தலைப்பிள்ளைக்கெல்லாம் வந்து ரெட்டை கந்திரி கொடுப்பாங்களா, அதாவது ரெட்டை ஆடு கொடுத்து கறி கொடுப்பாங்க. அஜி மாசமா இருக்கையில வந்தியம்மா எப்படிமா? என்ன சொல்றது, ஏலம் விட்டு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏலம் விடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னப்ப அஜய் ஏலம் விட்டப்போ ஒரு இங்கிலீஷ்காரங்க வந்து எடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிள்ளைய நாங்க தரமாட்டோம், ஏலத்துல நாங்க எடுத்துட்டு வரலாம், நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க தம்பி. அந்த ஒரு கதை எல்லாம் வந்து பெரிய கதை. அது அம்மா வயல கேட்க வைப்போம். வரையில சொல்லிட்டே வந்தாங்க ஒவ்வொரு கதையும். எப்ப 7 மாசத்துல வந்ததா, நாங்க இப்பதான் வரோம் பாத்துக்கோ. எனக்கு எல்லாம் வந்து ரெட்டை கந்திரி கொடுத்தாங்களா அம்மா? சொன்னி என்னமா என்ன சொல்ற? ஒத்துக்கவே முடியாது. குடு அர்த்தவங்க கூட சொல்றாங்க ஏற முடியல. என்னைய மட்டும் சொல்ற, யாராலையும் ஏற முடியல. பஸ் செல்ல உள்ள போய் உள்ள வச்சுட்டு கொடு. அவ்வளோதான் முடியும். வந்தாச்சு. ஆமாம், இன்னும் கொஞ்சம் தூரம்தான். இப்போ ஒரு வழியாக மேலே வந்தாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ளே போகலாம்.
இப்போ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தங்கச்சி வீட்டுக்காரோட தம்பி தான், அதாவது ஜெமியோட குழந்தைனர். இவங்க தான் இப்போ நமக்கு சுற்றி காமிச்சிட்ருக்காங்க. இப்போ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, மலை மேலே ஒரு மலை வச்சு அதில் ஒரு குகை இருக்க மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜெமி வந்துட்டுருக்கா, பாப்பாவை தூக்கிட்டு வந்தால். இது உள்ளே ஃபுல்லாக இருட்டாக இருந்தது, அதனால் வந்து பாப்பாவை நாங்கள் வந்து வெளியிலே விட்டுட்டு வர சொல்லிட்டேன். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது, அதனால் இது கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்திருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து பார்த்தீங்கன்னா, ஜெமி மாமனார் மாமியார்லாம் உள்ளே தான் இருக்காங்க, ஏன்னா அவங்களோட தான் வந்தோம் நம்ம. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அம்மா அவ்வளோ தான் உள்ளே போயிட்டு வெளில வந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இதோட பசங்கள்லாம் வந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க, நம்ம அவ்வளோதான் போகலாம். இப்போ எங்கே போனாலும் இந்த சம்பவங்கள் நம்ம விடாது போல். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து கீழே லாக் பண்ணிட்டா வந்தோம். இப்போ சாவி இருக்கான பட், ஆனால் திறக்க மாட்டேங்குது. அதனால் வந்து கரண்டிலாம் வச்சுக்கோ, திறக்க போனாலும் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா வந்து கண்ணாடி திறந்துட்டு கொஞ்சம் வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, கண்ணாடியே உடஞ்சிருச்சு. ஏன்னா உடஞ்சது, கண்ணாடி உடஞ்சதுக்கப்புறம் தான் அந்த டோரை வந்து கைவிட்டு திறந்தோம். திறந்துட்டு இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரெடி ஆகிட்டு வீட்டுக்கு போகணும். வேணால் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ வந்து நாங்கள் இங்கே என் பண்ணுறோம். ஏன்னா எல்லாம் சுற்றி கித்தி முடிச்சாச்சு, பசங்களாம் ரொம்ப டயர்டு. ஏன்னா எல்லாம் மலை மேலே ஏறிட்டு வந்து எல்லாம் மூஞ்சிய பார்த்தீங்களா, என்ன எல்லாம் சுற்றி பார்த்து முடிச்சாச்சா, நல்லா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சா? சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாரும் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அதனால மறக்காம எல்லாரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் சொல்லுங்கடா.